ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சில குட்டீஸ். ஸோ ஸ்டார்டிங் எபிசோட்லேயே நம்ம அணுவும் அங்கிளும் மோதி இருப்பாங்க பார்த்தீங்களா. அங்கிள் பெருசாக கண்டுக்கலங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அவர் ஸ்டிட்ட போய் ஒரு தண்ணி வாங்கிட்டு இந்த ஸ்பைடரை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறப்போ, அவன் வேலைக்கு புதுசு பிள்ளைகுது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டேனா, சரி ஓகே நீ என்ன ஒரே இடத்துல தேடிட்டு இருந்தா அவங்க கிடைக்க மாட்டாங்க, நம்ம பிரிஞ்சு போய் தேடலாம் சொல்லிட்டு கூட வந்திருந்த கையால் கிட்ட வந்து சொல்லிட்டாரு. இப்போ இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு போய் ஹீரோ ஹீரோயினை தேடலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் ஹீரோ ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினுடைய காலுடைய ஷூ லேஸ் வந்து கலந்துச்சா. அதை பார்க்குற ஹீரோவா அப்படியே ரொமான்டிக்காக கீழே உட்காந்து அந்த ஷூ லேஸ்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கான். அப்போ தான் கரெக்டாக அணு வராளே. அணு வந்து பார்க்குறவா வாட் ஆர் பியூட்டிஃபுல் கப்பல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அவனுடைய கால் வந்து ஒன்று ஆர்டிஃபிஷியல்ல. ஸோ அதை பார்த்து ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு என்னாச்சு ஏதுன்னு சொல்லி டீட்டெயில் கேட்குறாளா. அப்போ ஹீரோவும் சொல்லுவான், இந்த மாதிரி 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, என் காலை நான் எழுந்துட்டேன், ஆனால் அதை நினச்சி நான் ஒன்றும் பெருசாக வருத்தப்படல. ஃபஸ்ட்டு நான் ரொம்ப தனிமையாக தான் இருந்தேன், கவலைப்பட்டேன், ஏன்டா நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோன்னு கூட நினச்சேன். ஆனால் நானும் ஹீரோயினையும் அந்த மலை மேலே இருந்தது, அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறப்போ நான் திரும்பவும் அவளை மீட் பண்ணோம், நான் திரும்பவும் அவகிட்ட போகணும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ளேயே ஒரு தைரியம் வந்துச்சு. அந்த தைரியம் தான் என்னை இந்தளவுக்கு நடக்க வச்சிருக்குன்னு சொல்லி, நான் இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே எங்கள் லவ் தான் அப்படின்ற மாதிரி பேசுகிறான்னா, அப்புறம் இவளுக்கு வர மியூசிக்னால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ஆனால் பாடாமல் இருப்பா பார்த்தீங்களா அவங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்றதுக்காக. அதை வேறு வேறு ஒரு நாலு நல்லவத்தையும் சொல்கிறாங்க, நீ கண்டிப்பாக பாடு, சொர்க்கத்துலேருந்து உங்கள் அப்பா பார்த்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் அப்பாக்காக நீ பாடு சொல்லிட்டு நிறைய பிளஸ்ஸிங்கை பண்ணி அவங்க மனசில் வந்து ஒரு தைரியத்தை வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படி இந்த பக்கம் வீட்லையா, ஸோ நம்மளுடைய ஆஸ்கர் வந்து அந்த நடிப்பை இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவளை விசிட் பண்ணுறதுக்கு நம்ம சாய் வருவா. இப்போது சாய்க்கு வந்து தெரியாதுல்ல ஆக்சுவலாக இவனுக்கு வந்து இந்த மாதிரி மாட்டிக்கினாங்க அங்கிள் கிட்டேன்னு சொல்லி, அது அப்படியே தெரியாத மாதிரியே மேனேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானா. சாயும் பேஷண்ட்டை விசிட் பண்ணுற மாதிரி சூப்பெல்லாம் எடுத்துகிட்டு வரா. வந்து இந்த சூப்பர் குடின்றப்போ, ஐயோ கடவுளே நான் வேற எங்க லின்னுக்காக தான் நடிக்கிறேன், என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையே, எனக்கு யாரோ ஊட்டி விட மாட்டேங்கிறாங்களே, எனக்கு வேற கிரேப்ஸ் சாப்பிடணும் போல இருக்குது, அந்த கிரேப்ஸ் உடைய தோலை யாராவது உரிச்சு கொடுத்தா நல்லா இருக்குமே சொல்லிட்டு பயங்கரமா சென்டிமெண்டா போட்டு தாக்கவே, சாயா எப்பா பாபாபா எப்பா பார்த்தாலும் லின்னே லின்னே லின்னு அவன் பேரை சொல்லியே என்ன நீ டார்கெட் பண்ற, சரி ஓகே விடு நானே உனக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி பயங்கர சூப்பரா அந்த கிரேப்ஸ் எல்லாம் தோல் உரிச்சிட்டு இருக்கா பாருங்க. அதையே பார்த்து இவன் ரசிச்சிட்டு இருக்காங்க. இந்த நாடகம் எப்போ முடிவுக்கு வர போதும், அவகிட்ட எப்போ இவன் மாட்ட போறோம்னா தெரியலங்க. ஸோ இப்போ ஊர்லையா, ஸோ நம்ம அணுவை வந்து தைரியப்படுத்திருப்பாங்களே. ஸோ அன்றைக்கி நைட்டு வந்து நம்ம தேன்கார அங்கிள் கூட சேர்ந்து ஸ்பீக்கரு மைக்கெலாம் வச்சு அவளை ரொம்ப தைரியப்படுத்தி ஒரு சாங் வந்து சூப்பராக பாட ஆரம்பிச்சிட்டா. அங்கே இருக்க எல்லாருமே அவளை வந்து பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவும் அந்த சமயம் ஓடி வந்து பார்க்குறாங்க. பொண்ணை வந்து இதுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணியிருந்திருப்பாங்க நிறைய பேர் பாடுறத, ஏன்னா அவளுக்கு கொஞ்சம் வருஷமாக காது கேட்காம இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ தான் பாடுறது தனக்கே கேட்காததால ரிதம்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக, டியூன்லாம் கொஞ்சம் தப்பு தப்பாக பாடுவா, அதனால சுற்றி இருக்கவங்களாம் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவளுக்கு ஹியர் எய்ட் வந்ததால் நல்லா டியூனாகவும் சூப்பராகவும் பாடுறதால எல்லாருமே பாராட்டுறாங்களா, பாடுறா என் பொண்ணு நிறைய பேர் பாராட்டுறாங்க கை தட்டுறாங்கன்னு சொல்லி அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், சக்ஸஸ்ஃபுல்லாக பாடி முடிக்கிறா. அது எல்லாத்தையுமே ஓரமாக இருக்க நம்மளுடைய அவன் யார் அவன் அந்த ஸ்பையி அவன் வந்து பார்த்துட்டாங்க. ஸோ பார்த்துட்டு அங்கிளுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்கிறானே. ஸோ இப்போ அப்படியே பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவை பார்த்தோன்னே அவனு பயப்படுறா, அப்படியே ரெண்டு பேர் பின்னாடியே ஒளிஞ்சிக்கிறாளா. ஹீரோயினியா எல்லா தப்பு நாங்கள் தான் பண்ணோம், அவளை திட்டாதீங்க திட்டாதீங்க அப்படின்னு சப்போர்ட்டுக்கு வரா. ஆனால் அம்மா வந்து பெருசாக திட்டலைங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், என் பொண்ணை நான் எங்கேயுமே பாடக்கூடாது, அதை பற்றியே நீ யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தேன், ஆனால் அவளுக்குள்ளே இவ்வளோ ஒரு டேலண்ட் இருக்கோ நான் எதிர்கூட பார்க்கல, நீங்கள் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட கடுகடுன்னு பேசுறதுக்கு என் புருஷன் என்கிட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்துட்டு போனாரு, ஃபியூச்சர்ல இது உனக்கு யூஸ் ஆகும் சொல்லிட்டு, என்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லாதால அதை நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணதில்லை, ஸோ அந்த பென்ட்ரைவ் நாளைக்கு நான் உங்களுக்கு தரேன், மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எவிடன்ஸ் பற்றி சொல்லிட்டு தான் போறாங்களே, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க நான் தரேன்னு சொல்லிட்டு அம்மாவும் பொண்ணும் அந்த பக்கம் போறத பின்னாடி அந்த ஸ்பைக்கரை வந்து ஃபாலோ பண்ணியே போறான், வீடு எங்கடா இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்னு சொல்லி. இப்போ ஹீரோ ஹீரோயினியும் எப்படியோ அவங்க மனசு மாதிரி ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறதா ஒத்துக்குனாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா நின்று, பாத்தியா எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் மேலேருந்து நம்மளை வந்து பிளஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கினே. அதையே நினச்சிட்டு இருக்கப்போ ஹீரோ ஹீரோயினியா அவங்க நினைக்கிறது இருக்கட்டும், நீ என்ன நினைக்கிற உங்க மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், ரொம்ப அழகான பொண்ணு, அந்த பொண்ணு என் மனசுலேயே இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா. அவள் சொல்லும்போது இவளுக்கு அடப்பாவி என்னையே பக்கத்தில் வச்சுக்கிட்டு என்னையே யாரோன்ற மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து நான் சொல்கிறேன், ஏன் என் பேரை சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் அப்படியே சின்ன சின்னதாக லவ் மாதிரி கொஞ்சம் சண்டை போட்டுனு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க பாருங்க. இவங்க தான் இவ்வளோ சந்தோஷமாக கிஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா. அந்த பக்கம் நம்ம மிங்கு பாருங்க, மிங்கு எங்கேருந்து தான் வந்தால் தெரியல, அப்படியே குறுகுறு குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அன்றைக்கி நைட்டு இந்த பக்கமாக
ஹீரோ ஹோட்டலுக்கு வந்தா அந்த இடத்துல தான் நம்ம ஸ்பை காரணம், நம்ம அங்குளும் வந்திருப்பாங்களே அப்படியே ஓரமா ஒழிஞ்சிக்கணும்னா அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறாங்கன்னா, அங்கிள் கேட்கிறாரு, இந்த ஹோட்டல் தான் நீ எனக்காக புக் பண்ணியிருக்கிய, எங்க ரிசப்ஷன்ல யாருமே காணும், சரி விடுங்க பாஸ், நான் அந்த மாதிரி ஹீரோ போன இடம் அந்த ஸ்பைடருடைய ஃபேமிலி அந்த வீடுன்னு நான் எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்கேன், நாளைக்கு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க அதை பத்தி பேசிட்டு போறத ஹீரோ கேட்டுட்டு மேலே வந்து ஹீரோயின் கிட்ட சொல்றோம், எப்படி இந்த அங்கிளுக்கு நம்ம இங்க இருக்கிறது தெரிஞ்சிருக்கோம், ஒன்றும் புரியலையே, அவன் வந்துட்டானே, நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டானே, நாளைக்கு காலையில எழுந்து ஃபர்ஸ்ட் வேலையை அந்த வீட்டுக்கு போய் அந்த பென்ட்ரைவ் வாங்கிட்டு முதல்ல இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பிளான் பண்ணிட்டு தான் தூங்குறாங்களே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதுக்கு அப்புறம் இங்க நம்ம ஊர்ல கட்டுறாங்க. ஸோ என்னன்னா சாய்கிட்ட வந்து மாட்டிக்கினாங்க நம்ம ஆஸ்கர், ஏன்னா நம்ம பிஏ வந்து சொல்லியிருப்பாங்க அங்கிள் வந்துட்டாரு பார்த்துட்டாருன்னு சொல்லிட்டு, அதனால பயங்கரமா கொஸ்டின் கேட்கறான், என்கிட்ட ஆல்ரெடி பிஏ எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, நீ எதுக்காக அப்படியே காலை உடஞ்ச மாதிரியும் கையை உடஞ்ச மாதிரியும் நடிச்சுக்கிட்டு என்னை ஏமாத்திட்டு இருந்தியா அப்படி இப்படின்னு சொல்லி கண்ணா வின்னா திட்டுறப்போ, ஆஸ்கரா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் வர, எங்க கிட்ட வா என் கண்ணை பாரு அப்படின்னு சொல்லவே அவளும் கிட்ட க்ளோஸா வரா, என்னடா ரெண்டு ரெண்டும் பாத்துக்கிறீங்களே பார்த்தா டக்குனு இந்த இமோஜ் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுட்டாலா அவன் கண்ணு மட்டும் முட்டை கண்ணு மாதிரி போட்டோல ஆயிடுச்சு, அதை பார்த்துட்டோன்னே ஏ இதெல்லாம் வெளியே போடுறதுரி இமேஜ் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடும் சொல்லி கத்திட்டு இருக்கான், ஆமா போடுவேன் பின்ன நீ என்ன ஏமாத்தினால நான் கண்டிப்பா போடுவேன்னு சொல்லிட்டு அதை போட்டோ போஸ்ட் பண்ணலான்னு போறப்போ இவன் எழுவனா பார்த்தா இவங்க ஆங்கிள் வந்து உண்மையிலே ட்விஸ்டா இருக்கும் போல, ஸோ கண்டிப்பா கொஞ்சம் வலிச்சிருக்கும், அதை பார்த்துட்டு என்னடா நிஜமே அடிபட்டுருக்குனுக்குன்னு சொல்லி கேட்கலாம், ஆமா எனக்கு அந்த அங்கிள் வீட்டுக்கு வந்தார்ல ஸோ அவளை தடுக்கலான்னு போறப்போ எங்க ஆங்கிள் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான், சரி சரி உடம்ப பத்திரமா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு நல்ல நல்லவாத்தி தான் சொல்லிட்டு இருக்காளே. இப்போ அப்படியே வீட்லையா ஸோ நம்ம ஹீரோ ஹீரோனி ரெடி ஆகி ஃபஸ்ட்டு நம்ம அண்ணோட வீட்டுக்கு தான் வராங்களே. ஸோ வீட்டுக்கு வந்த உடனே அங்கே ஆல்ரெடி யாரோ சாப்பிட்ட மாதிரி இருக்கு பிளேட்டு, அந்த அம்மா வேற ஏன்ப்போ இவ்வளோ லேட்டாக வர, உங்கள் அங்கிள் கூட ஃபஸ்ட்டே வந்து சாப்பிட்டாரு, அவளுக்கு இந்த சூப்பெலாம் ரொம்ப பிடிச்சிச்சு, அப்புறம் உன்னை தான் தேடிட்டு இருந்த நைட்லாம் ஏன் நீங்கள் ஃபோன் எடுக்கலன்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே அங்கிள் வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டாம பழகுது அதெல்லாம் சொல்லவே ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்றுமே தெரியாது மாதிரி மேனேஜ் பண்ணு, ஓ அப்படி அவர் இங்கே தான் வந்தாரா நாங்கள் அவருக்காக அங்கே வெயிட் பண்ணோம் சொல்லி அப்படியே பேசி இனியும் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்களா, பார்த்தா உள்ளே வெளியே இருந்த அண்ணுவும் அங்கிளும் வராங்க. அங்கிள் அப்படியே ஒன்றுமே தெரியாது மாதிரி, ஹே லின் என்னப்பா வண்டியா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், ஆ இந்த சூப் சாப்பிட்டு நல்லா இருக்குது அது சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துனே இருக்காங்க. எல்லாருமே இந்த இடத்துல இருக்காங்களா, அம்மா வேறு எல்லோரும் முன்னாடியும் நான் உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும்னு சொல்லணும்ல இதோ இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. ஹீரோயினி அணுவை கூப்பிட்டு காதல் ஏதோ சொல்றா அவ என்ன சொன்னான்னு தெரியலங்க. ஸோ அதுக்கப்புறம் உள்ள நம்ம அண்ணு போய் அம்மாமா இந்த பென்ட்ரைவ் இப்போ எடுக்காதீங்க, இந்த மாதிரி அந்த அக்கா சொன்னாங்க இப்போ இது தேவையில்லையா அதுக்கப்புறமா வாங்கிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் முன்னாடியும் எடுத்துட்டு வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருப்பா அண்ணு. ஆனால் அம்மா வந்து கேட்கலங்க, அது எப்படிம்மா நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்டேன், ஸோ நான் கண்டிப்பாக அவங்க கையில் கொடுத்தே தீர்வேன்னு சொல்லிட்டு அடாவடியே எடுத்துட்டு வருது போல இருக்கு. ஸோ அப்போ தான் வந்து அங்கிள் ஒரு பக்கம் இந்த பக்கம் ஹீரோ ஹீரோயினின்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்கப்போ அந்த அம்மா வந்து பென்ட்ரைவ் இருந்தாப்பா அவங்க கிட்ட கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வராங்க. அந்த ஸ்பைக்கார என்ன பார்த்தீங்களா அந்த பென்ட்ரைவ் வாங்கிக்கணும் பத்த பத்த ஓடிட்டானா, ஐயோ யாரும் திருடம் திருடம் அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இருந்தாலும் ஹீரோ ஒன்றும் இல்லைம்மா ஒன்றும் இல்லை கம்மி இருங்க நீங்கள் இன்னொரு சூப் எடுத்துகிட்டு வாங்க எங்கள் அங்கிள் கூட குடிப்பாருன்னு சொல்லி இப்போ இந்த பக்கம் ஹீரோ அந்த பக்கம் ஹீரோயினி சாரி அங்கிள்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சூப்பை குடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பை ஆள் வந்து அந்த பென்ட்ரைவ் தூக்கிட்டு ஓடனா பார்த்தீங்களா, ஸோ ஓடி போய் ஒரு முட்டுச்சந்தில் போனால் அந்த பக்கம் நம்ம பிஏ வந்துட்டாரு. பிஏ எப்படா வந்திருப்பானா, நம்ம ஹீரோ எப்போ அந்த ஹோட்டலில் அங்கிளை பார்த்துருந்தானோ அப்போவே கால் பண்ணி பிஏ கிட்ட சொல்லி இருப்பாங்க, என் அங்கிள் இங்கே இருக்காங்க நீ நாளைக்கு கிளம்பிவான்னு சொல்லி. அவன் வந்ததால தான் இப்போ இந்த பென்ட்ரைவுக்காக இவங்க ரெண்டு பேரும் இங்கே அடிச்சுக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் எந்த ஆளுடா ஜெயிப்பாங்க எந்த டீமு ஜெயிக்குன்னு சொல்லிட்டு சூப்பை குடிச்சிக்கிட்டே பொறுமையாக உட்காந்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக சண்டை ரொம்ப முத்தி போச்சுங்க. ஸோ முத்தி போன சண்டையில் இந்த அணுவும் கூட வந்துட்டா, அணுவும் அப்படியே அட்டாக் பண்ணலான்னு போகிறப்போ நம்ம மிங்கு எங்கே இருந்தாலும் ஓடிவதான் தெரிலங்க, மிங்கு வந்து அணுவை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி அவன் கையில் வர லைட் அடிபட்டுச்சு. இருந்தாலும் நம்ம அங்கிளோட ஸ்பையா அந்த பென்ட்ரைவ் எடுத்து அங்கே இருக்க நெருப்பில் போட்டுட்டானா, இப்போ இந்த மெசேஜ் வந்து அப்படி ரெண்டு பேருக்கும் வருது, பென்ட்ரைவ் லாஸ் ஆயிடுச்சு பென்ட்ரைவ் வந்து எரிஞ்சிச்சு அப்படின்னு. உடனே அங்கிளுக்கு ஒரே சந்தோஷந்தான், சரிப்பா பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரா. ஹீரோ வந்து விடலை, இங்கே பாருங்கள் நீங்கள் இவ்வளோதான் தப்பு பண்ணாலும் சரி உங்களால் இந்த மாதிரி நியாயத்தை முன்னாடி வந்து தப்பிக்க முடியாது, உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் தண்டனை கிடச்சே தீரும் அப்படின்னு சொல்லி புலம்புறானா. வேறு என்ன பண்ண முடியும், அவனால் எவிடன்ஸ்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் புலம்ப மட்டும்தானே முடியும். ஆனால் ஹீரோவுடைய அங்கிளா நீ என்ன வேணாலும் பண்ணிக்கூடா என்ன ஆட்டவே முடியாது உன்னால் சொல்லிட்டு வில்லத்தனமா பாடுறதுதான் வந்து கிளம்பி போறாரு. ஸோ அப்போ ஹீரோ ஹீரோயினி அந்த அம்மாலாம் இருக்கப்போ அம்மா சொல்றாங்க, சே உங்க அங்கிள் நான் நல்லவன் நினச்சிட்டேன்ப்பா, இவ்வளோ ஒரு ஃப்ராடுகார பையனா இருக்கானே தெரிஞ்சிருந்தா வீட்டுக்குள்ளேயே விட்டுருக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றாங்களா. அப்போ நம்ம பிஏ வந்துட்டாங்க, என்னாச்சு என்னாச்சு, இல்லை ஒன்றும் இல்லை இந்த மாதிரி அணுதான் குறுக்க வந்துட்டா அவளை காப்பாற்ற போய் நம்ம மிங்குக்கு தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போதான் மிங்கு கையை உடச்சிட்டு வராங்களே, ஐயோ மிங்குக்கு அடிபட்டுச்சே சொல்லி அந்த கட்டெல்லாம் போட்டு அவனை வந்து ஒரு ரூம்ல உட்கார வச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வீட்லயா நம்ம அங்கிள் கரை இருக்கான் பாரு, அவன் வந்து
பயங்கர நிம்மதியாக இருக்கான். ஏன்னா அந்த ஸ்பைடரும் செத்து போயிட்டான். இப்போ அந்த எவிடன்ஸை வந்து அழிஞ்சு போச்சுல, நம்மளை இதுக்கப்புறம் எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தில் இருக்கப்போ அந்த ஒத்தரவா கேட்குது, ஆமாம் இப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்குறப்போ, இவனா இப்போ கல்யாணமா, நீ ஒரு விஷயம் நோட் பண்ணியா, ஹீரோவுடைய வீக் பாயிண்ட் என்ன, அது ஹீரோயினி லவ் கல்யாணம் அதெல்லாம் நம்மளுக்கு செட்டே ஆகாது அப்படி இப்படின்னு சொல்லி அவளை கல்டிவில்லாம் சொல்லி நினைக்கிறானா. ஆனால் அவள் என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் செல வச்சுதான் நம்ம குழந்தைய நான் அபார்ஷன் பண்ணேன், நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாளா. சரி சரி நான் பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு, இந்த ஹீரோவுடைய கதையை முழுசாக முடிச்சுட்டு கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் சொல்கிறதுல உண்மை இல்லைனாலுமே அவன் சொல்கிற ஒரு வார்த்தைக்காவது இவன் மனசை இவளே ஆறுதல் பண்ணிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூடவே இருக்காங்க. இப்போ மிங்க அப்படியே வீட்டில் இருக்கப்போ ஹீரோயினி வந்து கேட்குறா, என்னாச்சு கை ரொம்ப வலிக்குதா, ரொம்ப தயன்ஸ், நீங்கள் தான் அண்ணோ காப்பாற்றினீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் ஹீரோயினிக்கு டவுட்டே வரல பார்த்தியா, மிங்கு நாடா இங்கே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்னி எப்பவும் போல இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க கையெல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ அங்கேருந்து வெளியே சத்தம், நான் இந்த மாதிரி மிங்கு கிட்ட தனியாக பேசணும், நீ கொஞ்சம் வெளியே போ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஐயோ என்ன வந்து பேச போகிறான்னு தெரிலங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டோட சீனோட தான் இன்றைக்கி அந்த எபிசோடிங்க முடிச்சிட்டாங்க. மேபி நம்மளுக்கு அந்த டவுட் மாதிரி மிங்க வந்து கேள்வி கேட்பான், நீ எதுக்காக இங்கே வந்த, உனக்கு எப்படி தெரியும் நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்க போகிறான். ஆனால் அவன் தான் ஆல்ரெடி ஆன்சர்லாம் வச்சுருப்பானே இந்த மாதிரி வீடியோவில் பார்த்தெல்லாம் சொல்லி. ஸோ அதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். பை பை, சி யூ மிஸ் யூ ஆல்.